ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கிராம வங்கியில் தான் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து இந்த வேலைக்கு மொத்த காலி பணியிடங்கள் வந்து ஒன்பதாயிரத்து ஐநூற்றம்பதுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது ஸோ நிரந்தர அரசு வேலை தான் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வந்து உங்கள் சொந்த ஊர்லேயே தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து தமிழில் கூட நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அஃபீஷியல் ஷார்ட் நோட்டீஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் செவன்லேயே வந்து க்ளோஸாக இருந்துச்சு ஸோ தமிழ்நாடு கிராம வங்கிக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கெலாம் வந்து ஸோ டுவெண்ட்டி ஒன் செவன் தான் லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப அப்ளை பண்ண தேவையில்ல ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டென்லேருந்து நவம்பர் நைன் வரைக்கும் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்லேருந்து இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பழைய டேட்டு தான் இருக்கும் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி வேணாம் ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம கிளியராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்னு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு முப்பத்தி ஆறாவதுல வந்து இருக்கு பாருங்க தமிழ்நாடு கிராம பேங்க்னு ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் புதுச்சேரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ் மலையாளம் தெலுங்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இதுக்கான டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாலு கேட்டகிரியாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ ஆஃபீஸர் ஸ்கேல் டூ மேனேஜர் கேட்டகிரி ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்று வந்து அஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகிரி ஆஃபீஸ் அஸ்டன்ட் கேட்டகிரின்னு வந்து மொத்தம் ஒரு நாலு கேட்டகிரியாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நாலு கேட்டகிரிக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ கேட்டகரிக்கு வந்து டுவெண்ட்டி இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஸ்கேல் டூ கேட்டகிரிக்கு வந்து டுவெண்டி ஒன்லேருந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்கேல் ஒன் கேட்டகரிக்கு வந்து இருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் எயிட்டினில் இருந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஏஜ்ல இருந்து பார்த்திங்கனா ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்ச்சிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசி கேட்டராக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பி இருந்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரிக்கு அந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரியில் வந்து நீங்கள் வந்து எந்த டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ தமிழ் வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் கேட்டகரி கேட்டகிரி மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் வந்து எந்த டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ப்ரிஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சின்ஸு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தா முன்னுரிமை தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கேட்டகிரிக்கும் சேம் அதே மாதிரி தான் எந்த டிச்பிளின் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து ஃபினான்ஸு பேங்கிங் இதில் ஸோ மார்க்கெட்டிங் அிரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கேட்டகிரிக்கும் அதே மாதிரி வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ கேட்டகிரி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்குது ஸோ அந்த கேட்டகிரிக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்குவாங்க ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு ஆஃபீஸர்லேயே வந்து ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ கேட்டகிரி நீங்கள் அப்ளை பண்ற மாதிரி இருந்தா ஸோ அவங்க வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் எஸ்டி எஸ்டி பி டபிள்யூடி வந்து ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க மீது இருக்கிற கேட்டகிரிக்கலாம் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு அதே ஆஃபீஸ் அஸ்டன்ட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் சேம் அதே மாதிரி தான் எஸ்டி பிடப்ளூடி எக்ஸ் சர்விஸ் மேனுக்கெல்லாம் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் மீது இருக்கிற கேட்டகிரிக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூடலேயே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர்னு பாருங்க தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்தெந்த பேட்டனில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்கில் இருக்கும் ஸோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கொஷின் பேட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் ஸோ அந்த மூணு லாங்குவேஜ்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேட்டர்ன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி எவ்வளோ மார்க் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் மார்க்கில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி இருக்கும் எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக இருக்குது ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் அவுட் அப்ளைனு பாருங்கள் இதில் இருக்குது ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன காப்பிலாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களோட ஃபோட்டோ காப்பி சிக்னேச்சர் தம்பி பிரச்சனை இந்த மாதிரி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுக்கு யூஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு தனித்தனியாக வந்து ஸோ அந்தந்த இதுக்கு வந்து கிராம பேங்க்னால் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் ஸோ அதில் எந்த கேட்டகிரிக்கு அவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத கரெக்டாக வந்து செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பத்து டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க இதில் இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர்னு ஃபேஸ் ஒன் எக்ஸாம்கான எக்ஸாமினேஷன் சென்டரு அதே ஃபேஸ் டூ எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னை மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போய் நீங்கள் வந்து ஃபேஸ் டூ எஸாம் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஒன் பேஜஸ் கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து டீட்டெயிலாக வந்து இதில் சொல்ல முடியாது அதனால் வந்து கிளியராக படித்து பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்குதுன்னு இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்